இன்ஸ்டால போடுவாங்க மீம்ஸ். உங்களுக்கும் எனக்கும் போடுவானா ஃப்ளேம்ஸ்? எல்லாரும் விளக்குக்கு ஊத்துவாங்க எண்ணெய், நான் எப்பவும் கைவிட மாட்டேன் உன்னை. தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஓட்டிட்டு இருக்கேன், அதனாலதான் சரி ஓடிபி உங்ககிட்ட கேட்கலாம். இல்லைங்க, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கா? இல்லைங்க, என் ஹார்ட் அனுப்பினேன், ஸோ வந்து உங்களுக்கு ஓடிபி வந்துருச்சோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆ, இப்போ தான் அனுப்பிச்சேன். ஜஸ்ட் நான் நீங்கள் நடந்து வரும்போது ஹார்ட் அப்படியே அனுப்பி இங்கேயோ பார்த்த மயக்கம், அந்த அந்த மயக்கத்தில் தான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போது சரி, ரேபிடோலாம் புக் பண்ணலையா? அதுதான் என் ஹார்ட்டை புக் பண்ணிட்டீங்களே. ரேபிடோலாம் நீங்கள் புக் பண்ணலங்க, சீரியஸ்லி. அதான் உங்களை பார்த்ததுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்களா, அழகாக இருந்தீங்க. நான் நினைக்கவே இல்லைங்க, காய தாங்க வச்சேன். இப்போதான் வரும்போது துணியை காய வச்சுட்டு வந்தேங்க, நினைக்கலங்க. சரி ஓகே, லவ் பண்ணவா அப்போ? காமெடி இல்லைங்க, நான் சொல்றேன். ஹலோ, ஆ, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டு தாங்க இருக்கும், உங்களுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குன்னு நான் சொன்னேன். நான் இப்போ இல்லைங்க, உங்களை ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்ல நான் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன். கனவுல பார்த்தேன், நேற்று தான் கனவுல வந்தீங்க. ஆமா, ஸ்ரீ நீங்க பொண்ணே இல்லையே, ஏஞ்சல் ஆச்சிங்க நீங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். இல்லை அதான் பார்த்தேன், ட்ரீம்ல பாக்குற மாதிரி அப்படியே இருந்தீங்களா அப்படின்னு பேசிட்டே போயிட்டீங்களா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கட் பண்ணிட்டுங்க காலை. நீங்களும் ஐபோன் வச்சிருக்கீங்க, நானும் ஐபோன் வச்சிருக்கேன், அப்ப இது காதல் தானே? அப்படிலாம் இல்லைங்க, ஐபோன் லெவல்ல நீங்க இருக்கீங்க. ஸோ அதுதான் ட்ரம்மா நீங்க உருட்டுறதுக்கு இல்லைங்க, அதான் உங்களுக்கு பிடிக்கும். அது உங்கள் க்யூட்னஸ்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன், அழகாக சிரிக்கிறீங்க. இந்த மச்சம் ரெண்டு மச்சம் இருக்குது, க்யூட். நீங்கள் வந்து நைட்டில் தானே வரும் அப்படின்னு சொன்னேன் நான், பகலில் வந்திருக்கீங்களே, அதான் சொல்லிகிட்ருக்கேன். என்னங்க அங்கே அங்கே ஆகணும் அப்படி திரும்பிடுறீங்க, யார் இருக்காங்க? ஓகே ஓகே, இல்லைங்க நீங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, சிரிங்க ஒரு வாட்டி. ஸ்மைல் நைஸ். ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கு? பை தி வே, உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் பிரேம் குமார், ஐ அம் கமிங் ஃப்ரம் சென்னை. ஐ அம் ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 டேஸ் லீவ். இது என்ன பேர் தாங்க கேக்கு? பாட்டுக்கு வந்தீங்க, நின்னீங்க, உங்க பேர் என்ன? நான் பாட்டுக்கு வந்த அதுதான் பேசுறீங்க. ஹார்ட் தாங்க, அதாங்க உங்களை பிடிச்சிருச்சு, அதனால ஹார்ட். எல்லாருமே தாங்க இருக்கும். ஆனா நீங்க கியூட்டா இருக்கீங்களே. இல்லைங்க ஆக்சுவலி இப்போ நான் பார்த்ததுல இருந்து உங்களை தாண்டி நான் யாரையும் யோசிச்சு கூட பார்க்க முடியல, ரொம்ப க்யூட்டாக நீங்க தான் இருக்கீங்க. தாண்டி பார்க்கவா? அப்போ கூட நீங்க தான் க்யூட்டாக தெரிவிங்க. சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கை கொடுங்க, கை கொடுங்க, தமிழர் பண்பாடுங்க, கை கொடுங்க. வா, நாங்கள் 100 வாட்ஸ் பல்ப் ஷாக் அடித்த மாதிரி கரண்ட் ஷாக் அடிக்கிறீங்க உங்களை தொட்டாலே. ஆக்சுவலி பொண்ணுங்க வந்து தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ தான் பசங்க தொட்டால் ரொம்ப சாஃப்ட்டுங்க. உண்மையாக என்னங்க சிரிக்கிறீங்க பட்டுன்னு, பார்த்தீங்களா? காலே வருது, நல்லா இருக்கணும். சரி சரி, அதான் உங்கள் பேர் சொல்லுங்க. இல்லைங்க, இல்லை ஜாதகம் பார்ப்பேன் வீட்டில் கொடுத்து, அதுக்கு. ஆமாம், ஜாதகம் பார்த்து, ஜாதகம் பார்த்து நமக்கு மேரேஜுக்கு. இப்போதான் பார்த்தீங்க, அதுக்குள்ளே வந்து பேரை கேட்குறீங்க, அதுக்குள்ளே மேரேஜ்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாருங்க ஃபஸ்ட்டு? பிரேம், என் பேர் பிரேம். ஸோ இந்த ஏரியாவில் போட்ட மாதிரி இருக்கு. வா, கண்ணு ரொம்ப வலிக்குதுங்க. கண்ணு ரொம்ப வலிக்குதா? ஆ, ஏன்னா கண்ணுக்குள்ள நீங்க இருக்கீங்களா, வெயிட்டா இருக்கு. இத்தனை நாளா வந்து நானும் சிங்கிளா இருந்துட்டேன், நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் ஏன்டா சிங்கிளா இருந்தேன் அப்படின்னு தோணுது எனக்கு. சீரியஸ்லி ஓரமா வந்துருங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவள் தான் என்னோட மனசு தாங்காது. ஆமா, அப்புறமா என் மனசு எது முன்னாடி? ஏய் வா, நைஸ்ங்க, நல்லா அப்பப்போ ஜோக் போடுறீங்க. திரும்ப ஐயோ வேணாம் வேலை, திரும்பவும் ஷாக் அடிக்கும் எனக்கு. அப்புறமா ஆல்ரெடி ஒரு ஷாக்கே போதும், நீங்கள் கொடுத்த ஷாக்கே. சரி, அதுதான் சொல்லுங்க, நம்ம
ஐயோ நோ மீனிங்னா சொல்லுங்க தமிழ்ல என்ன தெரியுமா இல்ல நீங்க சொல்லுங்க நோ மீனிங்னா அர்த்தம் இல்ல அந்த மாதிரி நீங்க லைஃப்ல எல்லாம் லைஃபே அர்த்தம் இல்ல அதான் சொல்ல வந்தேன் நான் உங்களுக்கு சீரியஸ்லியா தான் குடித்திருந்துச்சு இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க சொல்லுங்க என்ன உங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மிமிக்ரி பண்ணவா நான் மிமிக்ரி அப்படியே சொல்றீங்க ஆக்சுவலி ஸ்லிம்மா இருக்கிறது தாங்க பெஸ்ட் அண்ட் இது ஸோ அதனால எனக்கு வந்து நல்ல தொப்பையை வச்சுக்கிட்டு நல்ல குண்டா நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு பட் வந்து யாருங்க எங்க இல்லைங்க நீங்க வந்து அழகு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க தூங்கி இருப்பீங்க துரும்புல இருப்பீங்க நீங்க தான் தெரியுறீங்க அடிக்கடிக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்களா என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க எனக்கு தெரியலங்க ஜானுவா ஜானுனா இந்த 96 ஜானுவா அதுதான் எனக்கு தெரியும் உங்களுக்காக வந்து 1000 ஷாக் இல்ல 10000 ஷாக்னால நான் தாங்கிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க ஐயோ என்ன பண்றது தெரியல டக்குனு ஹூன் சொல்லிட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன் இதுக்குதான் சொல்லுங்க தெரியாம வந்து இப்படி சொல்லக்கூடாது அதான் உங்களை தெரியுமே உங்களை தெரிஞ்சாலே போதுமே கோயில் போயிட்டு வந்தீங்களா சந்தனம்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு சந்தனம் சந்தனம் வச்சு விடுங்க ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க சரிங்க அதான் உண்மையாகவே வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்தா அப்படியே மண்ணை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு 90s கிட்டாவே நான் பிறந்துட்டேன் நம்ம காதல் அப்படின்ற ஒரு வாகனத்தில் பயணம் செய்யலாமா காதல் என்னங்க ஏன் மச்சம் அழகாக இருக்குது உங்களுக்கு உண்மையாக சீரியஸ்லாம் கியூட்டாக இருக்கு சரி சொல்லுங்க இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் மடக்கி என் ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் மேரேஜ் பண்ணி போகிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னால் மேரேஜ் தான் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எடுத்ததும் மேரேஜ் பண்ணுவீங்க நம்ம அப்படியே நம்ம பேசணும் பழகணும் அதில் அப்படியே நம்ம லவ் அப்படியே ஆமாம் என்ன பேசிட்டு தாங்க இருக்கும் காட்டுங்க ஃபோனை கட்டுங்க டிக்கி டிக்கி இருக்குது பார்த்தீங்களா ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்டுன்றீங்க ஃபோனை கூட கொடுக்க மாட்டீங்க ஷிட் இப்போவே பார்த்தீங்களா நைஸ் சூப்பர் சும்மா தான் கேட்டேன் உங்கள் ஃபோட்டோ எடுக்கலாமா ஃபோட்டோ ஆ இல்லைங்க உங்கள் ஃபேஸ் வந்து என் மனசில் இருக்குது ஃபோட்டோவாக பதிஞ்சு இருந்தாலும் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன் ஆ எடுங்க என்னங்க என்ன எடுக்கிறேன்ட்டு நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க உங்களையே என்னங்க விக்ஸ் வேணுமா ஐயோ இன்னைக்கு பக்கத்துல வாங்கல ஏதோ மாத்திரை சொல்லுவாங்க மறந்துட்டேன் சரி சொல்லுங்க ஏதோ உங்க விக்ஸ் ஆக்ஷன் 500 அந்த மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை சொல்லுவாங்க ஓகேங்க உங்களை பார்த்ததும் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு ஆமாம் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னேன் சொல்லுங்க என்னங்க எப்படி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ஷேவிங் செட்டாக இது செட் ஆகிறதுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் உங்களை ஆத்மாத்மா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உண்மையாக சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஐயோ இப்போ தான் மறந்துட்டேங்க நான் சீரியஸ்லி உங்களை பார்த்ததுமே ஆக்சுவலி எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துடுறேன் என்ன ஆ எஸ்ஸா ஞாபகம் மாறுதிலாம் இல்லை உங்களை பார்த்ததுமே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்றேன் உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படியே என்ன சொல்லுங்க
சரி ஓகே, நானும் அப்படி போயிட்டு வந்துட்டு வா, அப்புறமா சொல்றீங்களா? இப்படி போயிட்டு வந்து அப்போ உங்க மனசுல நிக்க வேணாவா? நிக்க வேணான்றீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து தெரியலையே. தெரியுங்க, அதான் உண்மையாக வந்து சீரியஸ்லாம் இந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஆகிட்டே நான் ப்ரப்போஸும் பண்ணதில்லை. ஐயோ உங்களுக்கு வேர்த்து விடுது, ஐயோ ஷோ சார் சார் சார், வீக்கார் கூப்பிட்டு போவா? வீக்காரும் கூப்பிட்டு போகிறதா இல்லை? ஓகே ஓகே. என்னங்க வாய்ஸ் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுச்சு, சரி சொல்லுங்க. எடுத்த உடனே நம்ம ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணுவோம். ஓகே, கேரட்லாம் பீட்ரூட் வாங்கிக்கலாங்க, அது பிரச்சனை. சரி ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க எனக்கு ஆப்பிள் வேணும். ஆப்பிள் நீங்களே ஆப்பிள் மாதிரி தாங்க இருக்கீங்க. சொல்லுங்க. ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப எக்ஸைட்டடா தாங்க கேட்பாங்க, வேற எப்படிங்க கேட்பாங்க. சொல்கிறேங்க, சொந்தக்காரக்காரங்க இருக்கா? காக்கா வருமா? காக்காலாம் இங்கே இல்லை எதுவுமே. புறாவா? நீங்களே புறா மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க, அழகிய புறா. பசங்களுக்கு சொல்லி ரொம்ப பிடிக்கும். அதாவது இவ்வளோ ஃபாலோ பண்ணதே எனக்கு தெரியும், அது எல்லாமே தெரிஞ்சு தான் இவ்வளோ நான் நடிச்சிட்டு இருந்தேன். நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்போது இவ்வளோ நேரம்? ஸோ இது கேட்கலங்க, அது எனக்கு என் காது மட்டும் சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கு சரியாக கேட்கல, அதனால தான் கேட்டேன். சரி உண்மையாவே யூ யூ லவ் மீ சீரியஸ்லி? உண்மையாவா? அப்படியா? ஓகே, அதான் எனக்கு காஃபி வாங்கி கொடுங்க, நம்ம உனால காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசலாம். அப்பலாமா? நானும் வாங்கிட்டு, நீ தான் வாங்கிட்டோம். இல்லைங்க அப்படியே நான் நடந்து போயிருக்கேன், கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு, லவ்வர்ஸ்லாம் கையை பிடிச்சிருந்தாங்க கூப்பிட்டு போவாங்க. குழந்தைல நான் உங்களுக்கு யாரெல்லாம் பார்த்தேன் இப்போ? ஆமாம், பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு குழந்தை மாதிரி தானே. யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்றீங்களே, நீங்கள் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் யாரும் ரோட்டில் சரி வராங்களே.